முதல்ல கம்புல பார்த்தீங்கன்னா லிக்னின் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது இந்த லிக்னின் அப்படின்றது என்ன செய்யும்னா இதயம் சம்பந்தப்பட்ட மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் மூளை உறுப்பு இதயம் உறுப்பு மட்டும் கிடையாது அடுத்து மூணாவது தான் இன்னொரு முக்கியமான ஒரு உடல் உறுப்பு நுரையீரல் உறுப்பையும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் சிஓபிடி இல்லைனா ஆஸ்துமா மாதிரியான சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணக்கூடிய தன்மை கம்பில் ரொம்பவே அதிகமாக இருக்குது மாதிரி நார் சத்து அதிகம் உள்ள ஒரு உணவு இது இந்த நார் சத்து அப்படின்றது உடல் எடை எப்பவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நார் சத்து பொதுவாக நம்ம நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னாலே பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வச்சிடும் நமக்கு அதிகம் தேவையில்லாத பசி எடுக்காது உடனே உடனே இதனாலேயே பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருக்கிறவங்க அடிக்கடி தேவையில்லாத சிப்ஸு பிஸ்கெட்னு ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற அந்த ஒரு உணர்வை இதை கம்மி பண்ணிடும் இதனால் காலை உணவாக இல்லைனா மதிய உணவில் கம்பு நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைத்து ரொம்ப நேரத்துக்கு தேவையில்லாத பசி எடுக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வையும் கம்மி பண்ணிடும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து டோட்டல் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் இது எல்லாத்தோட அளவையும் எப்போவுமே ரத்தத்தில் கரெக்டான அளவில் வைக்கும் இதனாலேயும் உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும் வணக்கம்ண்ணா டாக்டர் மைத்லி இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல சிறுதானிய உணவான கம்பு தொடர்ந்து சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும் இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குன்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் முதல்ல கம்பில் பார்த்தீங்கன்னா லிக்னின் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது இந்த லிக்னின் அப்படின்றது என்ன செய்யணுன்னா இதயம் சம்மந்தப்பட்ட மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் இந்த கம்பம் கூழாவோ இல்லை கம்பம் நீங்கள் உங்கள் அன்றாட உணவில் எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அப்படி சமைத்து சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னாலே மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் இதில் லிக்னின் அப்படின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதோட மட்டும் இல்லை கூடவே மெக்னேஷியம் அப்படின்ற இன்னொரு முக்கியமான ஊட்ட ட்டத்தும் அதிகமாக இருக்குது இந்த மெக்னீஷியம் அப்படின்றது என்ன செய்யும்னா நம்ம உடம்புல பிபி எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும் அதாவது உயர் ரத்த அழுத்தமே ஏற்படாமல் தடுக்கும் ரத்த அழுத்தம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே பிற்காலத்தில் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இதயம் உறுப்பு எப்போவுமே ஆரோக்கியமாக செயல்படணும் அப்படின்னா இதயம் உறுப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேரணும் இந்த மெக்னீஷியம் அப்படின்ற ஊட்டச்சத்து இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும் எப்படின்னா அந்த பிளட் வெசல் எல்லாத்தையும் ரிலாக்ஸாக வைக்கும் இதனால உயர் ரத்த அழுத்தமும் ஏற்படாமல் தடுக்கும் மாரடைப்பும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த கம்புல ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்கு இதயம் உறுப்பு மட்டும் கிடையாது மூளை உறுப்பும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும் அதாவது பிற்காலத்தில் மூளை உறுப்பு சம்பந்தப்பட்ட ஞாபகமரதி நோய்களான அல்ஜிமர் நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுல முக்கியமான ஒரு உணவு இது கம்பு அப்படின்றது கம்பு தொடர்ந்து சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டுட்டே வரவங்களுக்குலாம் பிற்காலத்தில் வயசாக ஞாபகம் மருதி அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டிமென்ஷியாவை ஏற்படாம தடுக்கும் தன்மையும் இந்த கம்பில் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஒருவேளை அல்ஜிமர் நோய் பாதிப்பு உங்கள் வீட்டில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய தன்மை கம்பில் ரொம்பவே அதிக அளவில் இருக்கிறதால கம்பம் கூழ் மாதிரி சமைத்து அடிக்கடி அவங்களுக்கு குடிக்க கொடுக்கறதையும் ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம் மூளை உறுப்பு இதயம் உறுப்பு மட்டும் கிடையாது அடுத்து மூணாவதாக இன்னொரு முக்கியமான ஒரு உடல் உறுப்பு நுரையீரல் உறுப்பையும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் சிஓபிடி இல்லைனா ஆஸ்துமா மாதிரியான சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணக்கூடிய தன்மை கம்பில் ரொம்பவே அதிகமாக இருக்குது தொடர்ந்து கம்பங்கூழ் எடுத்துகிட்டே வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நுரையீரல் உறுப்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்றம் அடைந்து நுரையீரல் உறுப்பே ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும் கம்பங்கூழாக தான் எடுக்கணும்னு கிடையாது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ கம்பம் நீங்கள் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வைத்து அரைத்து உங்களுக்கு பிடித்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரியோ இல்லை தோசை மாவில் சேர்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அடை மாதிரி சுட்டு சாப்பிட்டா பிடிக்கும்னா அடை மாதிரியும் வளர்கிற குழந்தைகளுக்கு கம்பு லட்டு மாதிரி பிடித்து சாப்பிட கொடுக்கலாம் இல்லை பணியாரம் மாதிரியே குழந்தைகளுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நம்ம அன்றாட உணவில் தொடர்ந்து கம்பு சேர்த்துட்டே வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா நம்ம உடம்புல கேன்சர் செல் உருவாகிறதையே தடுக்கக்கூடிய தன்மை கம்பில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோலான் கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இது ரொம்பவே கம்மி பண்ணிடும் அதோட மட்டும் இல்லை நீரிழிவு நோய் பாதிப்பே வராமல் தடுக்கும் கம்பு மட்டும் கிடையாது பொதுவாகவே சிறுதானியங்கள் எல்லாத்தையும் நம்ம அன்றாட உணவில் தொடர்ந்து சேர்த்துட்டே வரும்போது நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி பண்ண முடியும் இந்த கம்பு அப்படின்றது என்ன செய்யும்னா டைப் டூ டயபெட்டஸ் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் நம்ம ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும் இன்சுலின் உற்பத்தியே சீராக வைக்கக்கூடிய தன்மை கம்பில் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது அதே மாதிரி நார் சத்து உள்ள ஒரு உணவு இந்த நார் சத்து அப்படின்றது உடல் எடை எப்பவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நார் சத்து பொதுவாக நம்ம நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னாலே பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வச்சிடும் நமக்கு அதிகம் தேவையில்லாத பசி எடுக்காது உடனே உடனே இதனாலே பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருக்கிறவங்க அடிக்கடி தேவையில்லாத சிப்ஸ் பிஸ்கெட்னு ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற அந்த ஒரு உணர்வை இதை கம்மி பண்ணிடும் இதனால் காலை உணவாக இல்லைனா மதிய உணவில் கம்பு நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைத்து ரொம்ப நேரத்துக்கு தேவையில்லாத பசி எடுக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வையும் சுகரையும் கம்மி பண்ணிவிடும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து டோட்டல் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் இது எல்லாத்தோட அளவையும் எப்போவுமே ரத்தத்தில் கரெக்டான அளவில் வைக்கும் இதனாலேயும் உடல் எடை எப்பவுமே அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும் செரிமானம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே பார்த்திங்கன்னா ஏற்படாமல் தடுக்கும் குடல் பகுதியோட இயக்கத்தையே இந்த நார் சத்து அப்படின்றது சீராக வைக்கும் மலை சிக்கல் வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் கம்பு உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க வயிற்று பகுதியில் புண் இருக்குது அந்த புண்ணோட ரணம் ஆறாமல் இருக்கு அப்படின்னா அந்த புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆத்திடும் கம்பங்கூழில் நீங்கள் மோர் சேர்ப்பீங்க இல்லையா மோர் சேர்க்க சமைக்கப்பட்ட இந்த கம்பங்கூழ குடிக்கிறீங்க அப்படின்னாலே வயிற்று புண்ணு புண்ணு நாக்கு புண் இது எல்லாத்தையுமே சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மை இதில் அதிக அளவில் இருக்கு அதோட மட்டும் இல்லை இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து கண் பார்வை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கிறதோட மட்டும் கிடையாது பிற்காலத்தில் மாலை கண் நோய் கேட்ராக்ட் இல்லைனா க்ளவுக்கமாக மாதிரியான கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் வராமல் பார்த்துக்கும் கம்பு தொடர்ந்து அடிக்கடி எடுத்துகிட்டே வரவங்களுக்கு சருமமே நல்லா பளப்பளப்பாக ரொம்ப பிரகாசமாக தென்பட ஆரம்பிக்கும் சர்மம் சம்மந்தப்பட்ட ஒரு சில நோய்கள் ஏற்படாமலும் தடுக்க முடியும் எப்படின்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யும் ரத்தம் தூய்மை அடையுது அப்படின்னாலே சர்மம் சம்மந்தப்பட்ட ஒரு சில நோய்கள் ஏற்பட அமலும் தடுக்க முடியும் கம்பு தொடர்ந்து எடுத்துட்டே வரவங்களுக்கு தலைமுடி உதிர்வு ஏற்படாமலும் தடுக்க முடியும் உடல் உஷ்ணம் அதிகமான காரணத்தினால ஏற்படக்கூடிய தலைவலியாக இருந்தாலும் சரி அதையும் சீக்கிரமே சரி பண்ணிடும் அதோட மட்டும் இல்லை புரத சத்து உள்ள ஒரு உணவு இது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கம்பு எடுக்கிறீங்க அப்படின்னாலே அதில் பார்த்திங்கன்னா அஞ்சு கிராம் அளவுக்கு புரத சத்து இருக்குது இப்போ அசைவ உணவு சாப்பிடாமல் இருக்கக்கூடிய வெறும் சைவ உணவு மட்டுமே சாப்பிடக்கூடிய வெஜிடேரியனுக்கு நான் சொல்கிறேன் புரத சத்து அதிகம் உள்ள உணவு போது அசைவ உணவு சாப்பிட்றவங்க முட்டை மீன்லாம் எடுத்து இருப்பாங்க இல்லையா என்ன பண்ணலாம் கம்பு உங்கள் அன்றாட உணவில் தொடர்ந்து சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இதில் புரத சத்து அதிகமாக இருக்குது காரணத்தினால புரதம் உங்கள் உடலுக்கு தேவையான அளவு போய் சேரும் அதோட மட்டும் கிடையாது வளர்ற குழந்தைகளுக்கு இந்த கம்பு தொடர்ந்து கொடுத்துட்டே வரும்போது தசை வளர்ச்சி மட்டும் கிடையாது திசுக்களோட வளர்ச்சிக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது பொதுவாகவே நமக்கு பிற்காலத்துல ஆர்த்தரைட்டிஸ் அப்படி இல்லைன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடுவோம் ஏன்னா இந்த கம்பில் பாஸ்பரஸ் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தும் அதிகளவில் இருக்கு கூடவே இரும்பு ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்கு இந்த இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம ரத்தத்தில் ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை எப்போவுமே அதிகமாக வைக்கும் கம்மியாகாமல் பார்த்துக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கம்மியாகாது அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பாதிப்பு வராமல் தடுக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் துத்தநாகம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது இந்த துத்தநாகம் அப்படின்றது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையாக பல மடங்கு அதிகமாக்கும் நோய் எதிர்ப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதனால் கம்பு அப்படின்றது தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு உணவு கம்பு மட்டும் கிடையாது தினை ஆவட்டம் வரகு சாமை அரிசி குதிரைவாளி கேழ்வரகு இப்படி எல்லா சிறுதானியங்களையும் நம்ம அன்றாட உணவில் தொடர்ந்து சேர்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நீரிழிவு நோய் பாதிப்பு புற்றுநோயெல்லாம் ஏற்படாமலும் தடுக்க முடியும் உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் தேங்க் யூ